அடுத்ததாக நம்ம வந்து பேச கூப்பிட போறது பாத்தீங்கன்னா வந்து சங்கர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் இறங்கி சண்டை போட்டுருக்காரு. அதுல உலக சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நம்ம கடைசியில வார்த்தைகள் வந்து ஷேர் பண்ணுறேன். இவ்வளவு எழுதிட்டு வந்திருக்க சார் உங்களுக்கு அதை ஒண்ணுமே படிக்க விட மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நம்ம பத்தி அம்மா பெருமையா பேசுனது வந்து கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அதுல பேசி தப்பா வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாக்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது எப்படின்னா வந்து ஒரு ஸ்கூல் ஆன்வல் டே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை பாக்குறது வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். நீங்க எல்லாருமே ஆக்சுவலா இங்க உட்காந்து இருக்கிறவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிடையாது. நாங்க ஒரு டீம் உண்மையான கெஸ்ட் நீங்க தான். ஏன்னா நீங்க தான் வந்து அதை வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்கு. உங்களுடைய ரெகக்னேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் ரொம்ப ஃபார்மலா பேசணும். நாங்க எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஸோ இங்கே இப்போ சிங்கிள் ஸ்மார்ட் போன்ஸ் இந்த கோவிட் பீக் டைம்ல முடிச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு படம் அது. அதுல ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் குமார் சார். தேங்க்யூ குமார் சார். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே கிடையவே கிடையாது. ஷூட்டிங் போவோம். ஷூட்டிங்ல வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஸ்பாட் பாய் மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் இன்னும் சார் நீங்க ரிலாக்ஸ் தான் இல்லையே சார் அப்படின்னு. ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் அப்படி அவரு கெரியர் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்றது நான் பெரிய பெரிய ஆளுங்களாம் கூட பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா வந்து நீங்க ரொம்ப போக வேண்டிய இடம் பெரிய பெரிய இடம் உங்களுக்கு இருக்கு என்பது ஜெனியன் பர்சன் டெஃபினட்டா அந்த டைம் இருக்கம். அண்ட் நெக்ஸ்ட் டாக்டர் பிரபு திலக் அவர் இந்த படம் பூஜை போட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் நான் இப்பதான் பாக்குறேன். அண்ட் இப்பதான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சது சார். அண்ட் நான் உங்களை பத்தி தெரியாத ஒரு முகத்தை இன்னைக்கு என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த லெவல் லெவல் நீங்க வச்சதும் சரி, அதுக்கு மேல இருக்க இந்த டிசைனும் சரி, இது பின்னாடி பெரிய அர்த்தம் எல்லாம் இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் பர்சன். அண்ட் டாக்டர் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் இதை பேசி கத்துக்கணும் நினைக்கிறேன். நிச்சயம் நம்ம மீட் பண்ணுவோம். அந்த அடுத்து விக்னேஷ் ஷா இந்த படத்துல டைரக்டர். அவர் போன்ல மைக் பண்ணார். அந்த டைம்ல கோயில் இருந்ததுனால போன் மைக் பண்ணாரு. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்விக்கி டெலிவரி ஸ்விக்கி ஸ்விக்கியா இல்ல டெலிவரி பாய்னே வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஃபுட் டெலிவரி பாய்க்கு வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோன் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுது, அவருக்கு எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கு இவனுக்கும் ஒரு இமோஷன், அங்கே ஒரு ரிவெஞ்ச். இதுதான் நீங்க ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்க. இது புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐபோன் சீ ஐவன் என்ன ஷார்ட் பிலிம் சொன்னாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதனாலதான் பெரியவர்கள் ஓகே பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான். அந்த எல்லாரையும் சொல்லிட்டு சொல்லிடலாமா? ஓகே, இப்படி இப்படி சொல்லிடலாம். என்னன்னா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க அப்படின்னாரு. அத்தை அஞ்சு கோடி நடிக்கிறாங்க. ஸோ மேகா ஆகாஷா? ஓகே ஓகே. சரி, இந்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். சங்கர் சிம்ரன் டேலாக் போடுறது. சார் இப்போ சிம்ரன் கிட்ட தானே பேசுறேன். அவங்க வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க சார். அது சில நேரம் வந்து ஒரு ஃபோன் வாங்கிட்டு தந்தாங்க. மேகா ஆகாஷ் நீங்க தான் சார்? மேகா ஆகாஷ் அப்படியா? ஓகே ஓகே. அப்போ நாலு பேர் வாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த படத்தை பண்ணிட்டு இது நான் மேகா ஆகாஷ் பார்த்ததே இல்லை லைஃப்ல. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சரி இன்னைக்கு மேகா ஆகாஷை பார்க்கலாம் வந்த இன்னைக்கு அவங்க இல்லை இல்லை அவங்க இருக்காங்க இல்லை இல்லை. ஓகே தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையவே கிடையாது. ஸோ ஃபோன்ல தான் நீங்க தான் பாக்குறேன். நான் அவங்கள பார்த்துட்டேன். அவங்க பேஷன் வேற, எங்க பேஷன் வேற அப்படின்ட்டு. ஸோ அது மேகா ஆகாஷ் பத்து வந்து இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் பிரதர். Tremendously talented and very fresh. I want you to give a lot of admiring in a year part of the Tamil Asa. And in the part of the சூரியதா முக்கியம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் டான்ஸ் ஆடுறது ஒரு உண்மையுமே ஒரு 1000 பேர் வந்து பார்த்தாங்க. அதுதான் அந்த மேலே டைஜஸ்டே பண்ணிக்கிற விஷயம். சாண்டி மாஸ்டர் தேங்க்யூ ஃபார் மிஸ்டேக். பார்த்துருக்கீங்க எதுவுமே அது ரொம்ப இருக்குமே. ட்ரெயின் போயிட்டு போயிட்டு வர மாதிரி அதெல்லாம் வந்து நமக்காக கரியோகிராஃப் பண்ண முடியும். தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். அண்ட் இந்த படத்துல டிஓபி ஆர்த்தர் வில்சன் சார், இட்ஸ் லைக் ஃபாதர் டு அஸ். ஒரு வீல் ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சீனியர் ஒருத்தர் வந்து கைட் பண்ண அந்த மாதிரி கைடட் த்ரூ அவுட். தேங்க்யூ ஆர்த்தர் வில்சன் சார். அந்த ராஜேஷ் யாதவ் அவரு இந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்காரு. தேங்க்யூ ராஜேஷ் சார். அண்ட் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் எல்லாத்தையும் பண்ணி அதில் சைலண்டா உட்காந்துருக்காரு பாருங்க. தேங்க்யூ ஃபார் ரொம்ப ஃபுல் சப்போர்ட். ஏன்னா ஒவ்வொரு நாளும் போகும்போது படத்தை ஒவ்வொரு புதுசா அவங்க பண்ணிருக்காரு. அந்த வேலை ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். வித்தின் அ ஷார்ட் டைம் அது பண்ணது ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஷரா
இங்க வந்து ஷூட்டிங் எப்படி பேசும்போது வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து நம்மளை பத்தி இதெல்லாம் அன்னைக்கே சொல்லிருக்கலாங்கப்பா. அந்த இதை தாண்டி அவர் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்கிறோம், அவர் போர்ஷன் வேற நடிக்கும் போது திடீர்னு வந்து நார்மலா பண்ணுவார்னு பார்த்தா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. எங்க தாண்டி இதெல்லாம் எனக்கு அந்த அமேசிங் அது ரொம்ப நல்லா பண்ணுங்க. அண்ட் இது அடுத்து மேடம் தீபா கணேஷ் அண்ட் இவங்க யாருன்னா இந்த படத்துல வந்து என்னோட ரொம்ப நான் ரீவியூ டைம்ஸ்ல இருந்து ரொம்ப க்ளோஸ் என்னோட கவர்மெண்ட் மாக்கா பானம் அவங்களோட பேரா இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் மாக்கா பானம் இல்ல தேங்க்ஸ் மச்சான், ஏன்னா மாக்கா பாவோட டேட் சாங் வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாக்காவா தேங்க்யூ சோ மச். இதுக்குள்ள டேட் இல்லாதனால தான் வர முடியல, ஆனா நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் ஐயா எனக்கு ரொம்ப சந்தி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் இவரை வந்து லேட்டா சொல்றேன் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம் மேடம் சார், காஸ்டியூம் முக்கியம். அதாவது அவங்க கூட போய் நான் வாங்கினேன், அவரை பத்தி சொல்ல முடியாது. இந்த படத்துல நம்ம ஃபுட் டெலிவரி பாயா போட்டோம், நம்ம டிஷர்ட் பார்த்துருக்கீங்க, அது நம்ம எங்க தான் போய் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் என்னோட ஹம்பிள்னஸ் வந்து அந்த விஷயம் தான். தேங்க்யூ சோ மச் மேடம், தேங்க்யூ. அண்ட் மனோஜ் சார் எப்படின்னா சிலர்லாம் வந்து பக்கத்துல இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து 26,000 பாட்டு பாடுகிறாரு, எத்தனை வருஷம் அந்த ஃபீல் இருந்தாரு. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய அசர். இது வந்து இதை நினைச்சா மட்டும் நான் போதுமா விட்டுவேன். அவரு கடையில எப்பெல்லாம் ஷார்ட் இல்லையோ கூட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சார் பாருங்க சார் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்காம பாடிட்டே இருப்பார். எல்லா பாட்டையும் எனக்கே போட வச்சு நம்ம கொஞ்சம் ஓவரா போறோமா, இந்த பாட்டு நானா பாண்டேன் அப்படி அதுவும் தெரியாது. ஓகே, அவருக்கே தெரியாத பாட்டுலாம் நான் கேட்டு கேட்டு பாடிருந்தேன். ஆனா அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேல நம்மள ரீஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பாட சொல்றேன், எப்படி மூடுதுன்னு சொல்லிட்டு தினமும் வீட்டுல சாப்பாடு எடுத்து மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, பாட்டு சாப்பிட்டு பாடலாமா, சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்துடும். ஸோ அதனால அவர் வீட்டுல அவர் ஃபேமிலியை எப்படி கவனிச்சுக்காரு அது மாதிரி அவங்க எல்லாருமே வந்து லஞ்ச் டைம்ல பாத்துக்காரு. ரெண்டு விஷயம் சார், இது நடிக்கிறது இல்லாம பாடுவோம் சாப்பாடு, இதுக்காகவே நீங்க எல்லா படத்தையும் அந்த கூட நடிக்கணும்ன்ற என்னோட ரிக்வெஸ்ட் சார். அண்ட் மனோஜ் சார் ப்ளீஸ் கம்மிங்க சார், நான் மட்டும் கிடையாது. ஓகே, இங்க இருக்க எல்லாருக்காக பாட சொல்லாத மனோஜ் சார், எங்களுக்காக என்னோட ஃபேவரட் சாங் உங்களுக்கு தெரியும் சார். அது நீங்க சொல்லவே இல்லை. உன் பாதம் போய் உன் பாதம் ஆதம் போது வந்தீனே Thank you.